Feeling idea. வாழ்க்கை ரொம்ப கொடுமையானது இல்லை? ஏன் அப்படி சொல்கிற? இல்லை, இவ்வளோ நாளாக என் வாழ்க்கை தான் எப்படின்னு நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் உங்கள் கதையை கேட்கும்போது தான் எனக்கு தெரியுது. என்ன, எல்லார் வாழ்க்கையிலும் காயங்கள் இருக்கிறதா? பிரச்சனைகள்லேருந்து நம்மளால தப்பிக்கவே முடியாதுல்ல. இங்கே பாரு ஜோதி, இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை. ஆனால் ஒன்று, மாலத்தி போனதுக்கப்புறம் நான் வாழ்கிறதே வேஸ்ட்டுன்னு நினச்சேன். இப்போ மறுபடியும் வாழணும்னு தோணும். எங்கள் அப்பா அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார், நம்ம சக்திக்கு மீறின பிரச்சனையை கடவுள் எப்போதுமே நம்ம கொடுக்க மாட்டாரு. ஏன் சிரிக்கிறீங்க? நான் ஒன்றும் ஜோக் பண்ணலையே. இல்லை, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருந்தா நான் ஏன் இப்படி இருக்க போகிறேன்னு நினச்சேன். அதான் என்ன சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிறேன். சொல்லிட்டா உஷாரா இருப்பீங்கள? நான் ஏன் உஷாராகணும்? நல்ல வேலை நான் இங்கேயும் போல, இல்லை நீ வீணா வெயிட் பண்ணிருப்பேன். அக்கறை என்ன தேடிக்கிட்டு இருக்க? ஐயா, தனியா வந்திருக்கீங்களா இல்ல ஜோடியா வந்திருக்கீங்களான்னு தான். ஜோடினா யாரு? ஐயோ, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது மீரா. சரி, அதை விடுங்க. தம்பி விஷயம் என்னாச்சு? கொஞ்சம் விட்டு பிடிக்கணும் மீரா. எவ்வளோ விட்டு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு அவனை கூட்டிகிட்டு போகிறோம், அவ்வளோதான். உனக்கு அவ்வளோ தரம் வந்தால் கூட்டிகிட்டு போ. ஆல் தி பெஸ்ட். யா, என்னால் முடியாதா? உன்னால் முடியும் முடியாது அது உன்னோட பிரச்சனை. என்னால் முடியல, நான் சொல்கிறத அவன் கேட்க கூட மாட்டாங்கண்ணா. நீங்கள் சுயநலத்தோடு பேசியிருப்பீங்க. மனசு முழுக்க அவன் வரக்கூடாது. எங்கடா அவன் வந்துட்டா உங்களோட செல்வாக்கெல்லாம் போயிருமே, அந்த பயத்திலே பேசியிருப்பீங்க. ஷேமீர், அப்படி பேசி என்ன சாகடிக்கிற? யா, நீங்கள் என்ன சாகடிக்கல? சரி, அதெல்லாம் விடுங்க. என் தம்பியை நான் பார்க்கணும். பார்க்கலாம், இங்கே தானே இருக்கான். சாயந்தரம் பார்க்கலாம். அப்படியா? இப்போ எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் ரூமில் போய் ரெஸ்ட் பண்ணுறேன். ஓகே, பாய். வாழ்க்கையில் தோல்வியோட ஒரு நல்ல டீச்சர் நமக்கு கிடைக்காது இல்லை ஜோதி? அது என்னமோ உண்மைதான். ஆனால் அது மட்டுமே வச்சு நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியாதுண்ணா. அப்போ எதை வச்சு நிர்ணயிப்பது ஜோதி? எப்போ ஒரு தோல்வியிலேருந்து எந்த லெசனையும் லேர்ன் பண்ணாமல் இருக்கிறோமோ அந்த நிமிஷம் வாழ்க்கையோட உண்மையான தோல்வியை சந்திப்போம். பரவாயில்லையே, ரொம்ப பாசிட்டிவாக தான் யோசிக்கிறேன். என்ன செய்யறது, அப்படி இல்லைன்னா இந்த சேலஞ்சிங்கான வாழ்க்கையை வாழ முடியுமா? அடுத்த வினாடி என்ன நடக்க போகுதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ் மேம். இப்போ என் வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி இல்லை, என் வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிருந்தேன். நான் யாருக்காக வாழணும், ஏன் வாழணும், எதுக்காக வாழணும்னு தோணுச்சு. ஆனால் இப்போ ஒன்றை பார்த்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையோட முழுமையான அர்த்தத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு, கிளம்பலாமா? ஓகே. என்ன, ஒன்றும் பேசாமல் இருக்கீங்க? என்ன பேசுறது? என்கிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லையா? அப்போ யார்கிட்ட பேசுவீங்க? கொஞ்ச நாளாவே என் மனசுல பட்டதை நான் யாருக்கிட்டயுமே பேசுறது இல்லை மீரா. மனசுல எதுவும் நினைக்காம இருக்கிறதுக்கு நீங்க என்ன சாமியாரா? அப்படி உங்களால இருக்க முடியும்? இதான் மீரா, இதான். இதனால நான் எதுவுமே பேசுறது இல்லை. பேச்சு கூட ஒண்ணு சொல்ல முடியும். இப்படிதான் பேச்சுக்குன்னு சொல்லி பொய் சொல்ல ஆரம்பிச்சீங்க. ஒன்னு ரெண்டாகும், ரெண்டு மூணாகும், அதுக்கப்புறம் பேசுறதெல்லாம் பொய்யாகும். மீரா பிளீஸ், இது சின்ன ஊர், இங்க எல்லாரும் எல்லாரையும் தெரியும். இங்க வச்சு என் மானத்தை வாங்க. அப்போ எனக்கு மானம் இல்லையா? ஹலோ, பிச்சைக்காரத்தம் உங்களுக்கு எவ்வளவு இருந்தா பணக்காரத்தம் எனக்கு எவ்வளவு இருக்கும்? மீரா, நான் திருத்தவே முடியாது. சூர்யா, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், நில்லுங்க. சூர்யா,
கையெல்லாம் உங்குறீங்க, அந்த அளவுக்கு தகுதி வந்துச்சு. ஏன் மீரா, நம்ம ரெண்டு பேரும் காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணோம், அப்ப நல்லா தானே இருந்த. அப்போ இப்ப நான் சலிச்சு போயிட்டேனா? காதல் இருந்தா யாரும் யாருக்கும் சலிக்க மாட்டோம் மீரா. அப்போ உங்களுக்கு என் மேல உள்ள காதல் போயிடுச்சு. நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா அப்புறம் என்ன பண்றது மீரா? உங்களுக்கு என் மேல உள்ள காதல் போயிடுச்சு. ஐயோ மீரா, நீ இந்த மாதிரி வெடுக்கு வெடுக்குன்னு பேசணும்னா நான் மட்டும் இல்ல, எந்த ஆம்பளைக்கும் வெறுப்பு தான் வரும். என் மேல உள்ள காதல் உங்களுக்கு போயிடுச்சு மீரா. ப்ளீஸ் மீரா, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. உங்களுக்கு என் மேல உள்ள காதல் போயிடுச்சு. ஓகே ஃபைன். உண்மையை சொல்லட்டேன், இந்த குணத்தினால்தான் ஒவ்வொரு ஆம்பளையும் இன்னொரு பொண்ணை தேடி போகிறான். நானும் அப்படி தான் போனேன். ஆனால் உடம்புக்காக இல்லை மீரா. உன்னோட நொடிக்கு ஒரு தடவை சாகலதை விட கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் அவ கூட நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ நான் உங்களை சாவடிக்கிறேனா? ஆமாம் ஆமாம், உனக்கு மனசில் பெரிய தியாகின்னு நினைப்பேன். என்ன கல்யாணம் பண்ணிட்டா நீ தியாகம் செஞ்சிட்டியா? நீ எனக்கு எல்லாமே பெஸ்ட்டாக செஞ்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் மீரா. ஆனால் இல்லை, என்ன சரி உன் கூட நிறைய வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் உங்களை சாவடிக்கிறேன். நான் உங்களை சாவடிக்கிறேனா? நான் உங்களை சாவடிக்கிறேனா? நான் உங்களை சாவடிக்கிறேனா? நான் உங்களை சாவடிக்கிறேனா சொல்லுங்க. நான் உங்களை சாவடிக்கிறேனா? மீரா மீரா ப்ளீஸ், எங்க போற மீரா? மீரா ப்ளீஸ் மீரா, எல்லாத்தையும் நீ செஞ்சுட்டு என்னையும் கெட்டவனாகிட்டு போற. நீ தானே என்ன பேச வைக்கிறேன் மீரா. மீரா ப்ளீஸ், சரி என் மேல தான் தப்பு, ஒத்துக்கிறேன். எதா நாள் ரூம்ல போய் பேசிக்கலாம் ப்ளீஸ். மீரா மீரா ஜோதி, ஜோதி
உங்களுக்கு அவளை ஏற்கனவே தெரியுமா மாமா? தெரியும். எப்படி, அக்காவோட ஃப்ரெண்டா? அதெல்லாம் இருக்கட்டும் ராம். ஜோதியா உனக்கு எப்படி தெரியும்? என் வீட்டில் வேலை செய்கிறவ. வெறும் வீட்டு வேலைக்கு மட்டும்தானே? வாட் யூ மீன்? இல்லை, உனக்கும் அவளுக்கும் இருக்கிற தொடர்பு அவ்வளோதானு கேட்டேன். சாரி மாமா, அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோ பர்சனலான உறவா? ஆமாம், பர்சனலாக ஆக போகிற உறவு. உன் மனசில் இருக்கிறது ஜோதிக்கு தெரியுமா? ஜோதி என்னை காதலிக்கிறா. இதை அவள் உன்கிட்ட சொன்னாளா? மாமா, சில உணர்வுகளை வார்த்தையால் சொல்லணும்னு அவசியம் இல்லை மாமா. வேணாரா, விட்டுரு, நீ வீட்டுக்கு வா, அப்பா கிட்ட பேசுவா. இங்கே பாருங்க, நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷனாக மாறிக்கிட்டு இருக்கேன். அந்த தன்மையோட தான் இவ்வளோ நேரம் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அதை கெடுத்துக்காதீங்க. நான் உன் நல்லது தான் சொல்லலாம். நீங்க யார் எனக்கு நல்லது கெட்டு சொல்ல? எனக்கு எது சரி தப்புன்னு டிசைட் பண்ற உரிமை உங்களுக்கு இல்ல? எனக்கு உரிமை இருக்கு. ஆமா, என் அக்கா கல்யாணம் பண்ணிட்டா மட்டும் எல்லாம் உரிமை உங்களுக்கு வந்துருமா? இல்லராம், ஜோதிய காதலிச்சு கொஞ்ச நாள் அவ கூட சந்தோஷமா வாழ்ந்தவங்க உரிமையில பேசுறேன். ஜோதி, நான் கடைசி வரைக்கும் வரவே மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டல்ல. ஏன் ஜோதி இப்படி பண்ண? என்னை மறந்துட்டியா? ஜோதி மௌனம் எந்த பதிலும் கொடுக்காது. தயவு செஞ்சு ஏதாவது பேசு. இப்ப நான் என்ன பேச நீங்க எதிர்பார்க்கறீங்க? எப்படி ஜோதி, என்னை விட்டுட்டு இன்னொருத்தம் கூட, அதுவும் ராம் கூட என்னை காதலிச்சதெல்லாம்? காதல்? உண்மையான காதல் பொய் சொல்லாது. தளபதி இப்படி ஓடி ஓடி வாழணும்னு பாப்போம், எவ்வளவு தூரம் தான் ஓட முடியும்னு. சரியா, என்ன பண்ண போற? சத்தியமா சாக மாட்டேன். ஆனா காதலங்கிற பேர்ல மட்டும் தயவு செஞ்சு என் முன்னாடி வந்து நிக்காதீங்க. போக சொல்லும். கடல்ல உள்ள மலைக்கு ஏறினோனே திமுறும் மலை ஏறிடுச்சா? நான் சொல்றதுனால கேட்க முடியாதே. உங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது.
டெத்துக்கு அப்புறம் உன்னை நான் இங்கே பார்க்க கூடாது, புரியுதா? சும்மா மிரட்டாதீங்க. நீங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நான் என் முடிவை மாத்திக்க மாட்டேன். உன்னை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். உன்னை இங்கே தங்க வச்சிருக்கேன் மேனன், அவன் திடீர்னு ஆக்சிடென்ட்ல இறந்து போவான். அப்படியும் நீ கேட்கல. என் அருமை தம்பி ராம் மாலதியை மறக்க முடியாதனால தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்னு உனக்கு சேதி வரும். எது எப்படின்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. ஓகே, பி கேர்ஃபுல். சரி, அதெல்லாம் விடு. உன் அப்பாவை பத்தி உன் அக்காவை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அவங்க இந்த கல்யாணத்தை நடத்த விடுவாங்களா? அதெல்லாம் வெக்கம் இல்லாம வீட்டோட மாப்பிள்ளைய போறவனும் கட்டுன பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணவனும் பயப்பட வேண்டிய விஷயம் நான் யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்ல. முடிஞ்ச அந்த சவுண்ட் உங்க பொண்டாட்டிக்கிட்ட காட்டுங்க. சொல்றேன் கடைசியா அவர்கிட்ட பேச எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ். ஓ, அவங்கிட்ட பேச போறியா? போ, நான் என்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்றேன் ப்ளீஸ். ஏன் இப்படிலாம் பண்றீங்க? நான் உங்களுக்கு என்ன பண்ணேன்? ஏன் என்ன இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? என்ன நிம்மதியா விடுங்களேன். உன்னை விட்டுடணுமா? சரி, நான் சொல்றத நீ கேட்டா உன்னை நான் விட்டுறேன். கேக்குறேன், சொல்லுங்க. வெளியேறதுக்குள்ள இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறோம், புரியுதா? சரி, நான் கிளம்பிடுறேன். ஆனா தயவு செஞ்சு திருப்பி ராம ஒரு பைத்தியக்காரன ஆக்கிறாதீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ சொன்னதை மட்டும் செய்யு.